வணக்கம், இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சிகள் அனைத்து தரப்பினருக்கும். முந்தைய வீடியோ டபுள் பார்லேருந்து ஹேண்ட்ஸுக்கு பவர்ஸ் கிடைக்கிறதுக்கு இளைஞர்களுக்கு அருமையான பயிற்சி கொடுக்குறேன். நல்லா பார்த்துருக்காங்க, பயிற்சி செய்யுங்க. போலீஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய பயிற்சிகளாக இப்போ தொடர் பயிற்சி வரப்போகுது. அந்த வகையில் புல்லப்ஸை நம்ம அந்த கமாண்டில் கேட்டிருக்காங்க. புல்லப்ஸ் எடுக்க முடியலை சார், அது எப்படி எடுக்கலாம், அது எளிமையான வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு புல்லப்ஸில் பல டைப்ஸ் இருக்குது, அதில் சிறப்பானதாக எடுத்து இப்போ உங்களுக்கு தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். புல்லப்ஸ் போடுறது நம்ம வீடியோ நிறையா கொடுத்துருக்கோம் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலில். பிகினர்ஸ் எப்படி ஒரு எளிய மூணு ஸ்டெப்பு இன்றைக்கி சொல்கிறேன், எளிய வகையில் அருமையாக இருக்கும். இப்போ பயிற்சியை பாருங்கள். கைகளை வந்து கிட்டக்க வச்சுக்கிட்டு ஹேண்டிங்னு சொல்கிறோம் நம்ம, தொங்குங்க. கைகளை கிட்டக்க வச்சுக்கிட்டு தொங்குங்க. அதையே கைகளை அகலமாக வச்சுக்கிட்டு தொங்குங்க. 30 வினாடியில் ஆரம்பித்து 60 வினாடி 80 வினாடி இப்படி நீங்கள் தொங்கும்போது கைகளுக்கு மிகுந்த பவர்ஸ் கிடைக்கும். நான் கைகளை கிட்டக்க வச்சுருக்கேன், இப்படி தொங்குங்க. கயிறு ஏறுறதுக்கும் நம்ம இப்போ கொடுக்குற புல்லப்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஹேண்ட்ஸுக்கு பவர்ஸ் நிறையா வரும், கைகளில் காய்ச்சி போகிற தன்மை உராய்வு தன்மை உண்டாகிறதுனால கைகள் பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹேங்கிங் கைகளை கிட்டக்கையும் வச்சு பண்ணலாம், கைகளை வில தூரமாக வச்சும் தொங்கலாம். இதுதான் முதற் பயிற்சி புல்லப்ஸ் போடுறதுக்கு முன்னாடி. பிகினர்ஸ்க்காக நெகட்டிவ் புல்லப்ஸ். இப்போ பயிற்சியை பார்ப்போம். கீழே ஒரு உயரமான ஸ்டூல் மாதிரி போட்டிருக்கேன், கைகளை இப்படி வச்சுக்குங்க. மேலே தாவா கட்டை வரைக்கும் வச்சுருக்கேன், மெதுவாக இறங்குங்க. கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பிகினருக்கு, ஆனால் சரியான பயிற்சி. கயிறு பிடிச்சி நீங்கள் ஏறும்போது ஒரு தடவை முகவாயை வந்து மேலே ஸ்டாருக்கு கொண்டு போகணும். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் பாருங்கள். மெதுவாக இறங்குங்க. மெதுவாக இறங்குறதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணாலும் இறங்குங்க. ஆனால் ஸ்லோவாக இறங்கினா மிகச்சிறந்த பவர்ஸ் கைக்கு கிடைக்கும். பயிற்சி ஆனால் இது தான். பிகினர்ஸ் புல்லப்ஸ் எடுக்க பயப்படுறாங்க, கைகளில் பவர் இல்லை. அவங்களுக்காக ஈஸியாக கொடுக்குறேன். கைகளை இப்படி சேர்த்து வச்சு எடுங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன், அது ஈஸியாக இருக்கும். ஆனால் காவல்துறையில் ஃபிசிக்கலுக்கு போகும்போது கைகளை நீங்கள் அகலமாக வச்சு தான் பண்ணணும். எளிய வகையில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதாவது உங்களுக்கு பவர்ஸ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான இது ஒரு வகை. கைகளை கிட்ட அப்படி பிடிச்சிருங்க. இப்படி எடுத்து பார்த்தீங்க பிகினர்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு கைகளையும் ஒரே இடத்துல போகும்போது, இப்போ கயிறு பிடிச்சி ஏறும்போது பார்த்தீங்கன்னா இப்படி கிட்டக்க கிட்டக்க கயிறு குடிச்சு போயிடுவீங்க. அப்போது இந்த மாதிரி பயிற்சிகள் அது யூஸ் ஆகும். ஆனால் கைகளை அகலமாக வச்சு புல்லப்ஸ் எடுக்கிறது தான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். நான் இலகு வார்க்கத்துக்காக இதை கொடுத்துருக்கேன். பிகினர்ஸுக்காக மூன்று எளிய வகையில் புல்லப்ஸுக்கு பயிற்சிகள் கொடுத்துருக்கேன். ஒரு வாரம் இதை கண்டினியூவாக செஞ்சீங்க அப்படின்னா நீங்க புல்லப்ஸ் இப்படி அருமையா போடலாம். இதுதான் பயிற்சி, கவனமா செய்யுங்க. அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். பிசிக்கல் டெஸ்டுக்காக இனிமே நம்ம தொடர் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.